விரைவில் வெளியாக இருக்கும் விஸ்வரு ஒன்று படத்தின் விளம்பரப்படுத்தும் பணிகளின் போது கட்சியின் சின்னம் கொடியாகவே பயன்படுத்தக்கூடாது என்று நிர்வாகிகளுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவுறுத்தியுள்ளார். உலகநாயகன் கமலஹாசன் இயக்கி நடித்து கடந்த 2013 வெளியான திரைப்படம் விஸ்வரூபம் பல்வேறு தடைகளை தாண்டி இத்திரைப்படம் வெளிவந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இதன் வெற்றியின் தொடர்ச்சியாக விஸ்வரூபம் 2 திரைப்படத்தை இயக்கி நடித்துள்ளார் கமலஹாசன். இந்த படம் வரும் ஆகஸ்ட் 10 உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. ஜிப்ரான் இசையில் வெளியாகும் விஸ்வரூபம் 2 பூஜா ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படம் வெளியாகும் தேதி நெருங்கி வருவதால் விஸ்வரூபம் 2 படத்தை விளம்பரம் செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விளம்பர பணியின் போது கட்சியை பயன்படுத்தக்கூடாது என்று கட்சி நிர்வாகிகளுக்கு கமல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதாவது விஸ்வரூபம் 2 படம் திரையரங்குகளில் வெளியாவதை முன்னிட்டு போஸ்டர்கள் பேனர்கள் மற்றும் வெளியீட்டு நிகழ்ச்சிகளில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. மேலும் இந்த பணிகளை நற்பணி இயக்கம் சார்பில் மேற்கொள்வார்கள் என்றும் இதில் கட்சியினர் தலையிட வேண்டாம் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.